அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை பிஜி டிஆர்பி பிரிவு நான்குல புறப்பொருள் வெண்பா மாலையோட தும்பை திணை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த காலங்களில் புறப்பொருள் வெண்பா மாலையோட வெற்றி திணை தொடங்கி ஒழுங்கை திணை வரையிலான திணைகளுக்கான விளக்கத்தையும் அத்திணைகளோட துறைகளுக்கான விளக்கத்தையும் தனித்தனி காணொலிகளாகவும் தொல்காப்பிய புறத்திணையோட வெற்றித்திணை தொடங்கி நொச்சித்திணை வரையிலான திணைகளும் திணைகளுக்கான துறை விளக்கத்தையும் தனித்தனி காணொலிகளாக காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நாங்க இன்றைய வகுப்புக்குள்ள பார்க்கலாம் புறப்பொருள் வெண்பாமாடையின் தும்பை திணையோட பான் பாட்டு இருவரும் தபுநிலை ஆகிய இரு துறைகளுக்கான குழுவையும் குழு விளக்கத்தையும் சான்று வெண்பாவுடன் பார்க்கலாம். பான் பாட்டு அப்படிங்கிறாங்க, பாணர் பாடும் பாடல் என்பது இதன் பொருள். போர்க்களத்திற்கு படைகளுடன் பாணரும் செல்வர். அப்பாணர்கள் இறந்துபட்ட வீரர்களுக்கு சாப்பன் பாடி, சாப்பன் அப்படிங்கிறது சாவின் போது பாடப்படுகின்ற பண். இறுதி கடன் செய்யும் உரிமை படைத்தவர்கள். உறவினர்கள் வந்து இறுதி கடன் செய்ய இயலாது என்பதால் இத்தகைய ஏற்பாடு உருவாகி இருக்கலாம். பான் பாட்டுத்துறை இதை விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. போர்க்களம் அப்படிங்கிறப்ப அங்கு மரணம் நிகழ்வது என்பது இயல்பு. அவ்வாறு போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்து இறந்துபட்ட வீரர்களின் இறுதி கடனை செய்வதற்கு அவர்கள் உறவினர்கள் யாரும் போர்க்களத்திற்கு வருவது இல்லை. பெரும்பாலான நேரங்களில் அவர்களது இறுதி கடனை இறுதி சடங்கை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் பாணர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாணர்கள் இறந்து போனவர்களுக்காக சாப்பன் பாடுகிறார்கள். பாடி அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடனை உரிய முறையில் செய்து முடிக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த பான் பாட்டு எனும் துறை பேசுது. அதற்கான கொழுவையும் கொழு விளக்கத்தையும் பார்க்கலாம். வெண்கோட்ட களிரிருந்து செங்கலத்து விழுந்தாருக்கு கைவல் யாழ்ப்பாணர் கடனிறு தன்று அப்படிங்கிறாங்க. வெண்கோடு கோடுங்கிறது தந்தம் சொல்லும். வெண்ணிற தந்தத்தை உடைய களிறுகளை எரிந்து செங்கலத்து அப்படிங்கிறது போர்க்களத்தில் வீழ்ந்தாருக்கு இறந்து போன வீரர்களுக்கு கைவல் யாழ்ப்பாணர் இசைக்கலையில் வல்லவர்களான யாழை மீட்டக்கூடிய பாணர்கள் கடனிறுத்தற்று இறுதி கடனை செய்ததை பற்றி சொல்லுதல் பான் பாட்டு என்னும் துறை. குருதியால் சிவந்த போர்க்களத்தில் பகைவரது யானைகளை கொன்ற பின்னர் இறந்த வீரர்களுக்கு அப்படின்னா அவங்க வீர மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு யாழிசை வல்ல பாணர்கள் உரிமை செய்தது என்பது இதன் பொருள். உரிமை அப்படிங்கிறது இந்த இறுதி கடனை தான் சொல்றாங்க. இதற்கான வெண்பா பாருங்களேன். தளரியல் தாய் புதல்வர் தாமுனர் ராமை களறி கணன் முழங்க மூட்டி விளரிப்பண் கண்ணினார் பாணர் களிரிருந்து வீழ்ந்தாருக்கு விண்ணினார் செய்தார் விருந்து அப்படின்றது இதற்கான வெண்பா. அவங்க அந்த சாப்பன் அப்படிங்கிறது விளரிப்பண் சொல்றாங்க. தளரியல் தாய் புதல்வர் தாமுனராமை களறி கணன் முழங்க மூட்டி அப்படிங்கிறாங்க. விளக்கத்தை பார்க்கலாமே. போர்க்களத்திலே பகைவரது கழிற்றினை கொண்டு தாமும் பட்டு வீழ்ந்த தும்பை வீரருக்கு துறக்கத்தை உள்ளவர்கள் விருந்து செய்தனர். அதுதான் கடைசி இந்த இரண்டு வரிகள் சொல்றாங்க. விண்ணினார் செய்தார் விருந்து அப்படின்னு சொல்லி வீர மரணம் அடைந்தவர்களே சொர்க்கத்தில் இருப்பவர்கள் வரவேற்று சிறப்பு செய்தனர் அப்படிங்கிறாங்க. இப்போ பாணர்கள் என்ன செஞ்சாங்க? பாணர்களோ தளர்ந்த இயல்பினை உடைய அவரது மனைவியும் தாயும் புதல்வரும் தாம் வீரர் கலத்துப்பட்டதை அறியா முன்பே அவர்களுக்கு அந்த செய்தி சென்று சேர்வதற்கு முன்பாகவே களத்திலே அவர் உடற்கு நெருப்பினை முழங்க மூட்டி சாப்பண்ணை பாடுதலை கருதினார்கள் அப்படிங்கிறாங்க. அவர்கள் உறவினர்களுக்கு அந்த தகவல் போய் சேரும் முன்னர் அவர்களுக்கான இறுதி மரியாதையை அவர்கள் செய்து முடித்தார்கள் அப்படிங்கிறாங்க. விளரிப்பண் அப்படிங்கிறது இறங்கற்பண் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதனை பாடுதலும் உடற்கு எரியிடுதலும் செய்தலால் இத்துறை பான்பாட்டு ஆயிற்று. இறங்கற்பண்ணை பாடிக்கொண்டே இறந்த வீரர்களை தீ மூட்டினர் அப்படிங்கிறாங்க. தாம் உணராமை களறி கணன் முழங்க மூட்டி என்பதற்கு அவர் உணரின் உருகின்ற வேதனைக்கு இறங்கி அவரது உறவினர்கள் உணர்வதற்கு முன்பாகவே அப்படிங்கிறப்போ அவங்களோட உறவினர்கள்ட்ட சொல்றப்போ இந்த வேதனையை அவங்க படுற துன்பத்தை பார்க்க முடியாமல் அவர்களுக்கு சொல்வதற்கு முன்பாகவே அவர் உணராமற் படிக்க உடற்கு எரியூட்டினர் பாணர் எனவும் பொருள் கொள்ளலாம். அடுத்த துறைய இருவரும் தபுநிலை அப்படிங்கிறாங்க. இருவரும் இறந்து போதல் தபுநிலை என்பது இறந்து போதல் அப்படிங்கிறாங்க. இருவரும் அப்படிங்கிறப்போ தும்பை மறவர்கள் இருவருமே போரிட்டு கொண்ட இரண்டு பேருமே இறந்து போறாங்க. தும்பை போரில் ஈடுபட்ட இரு வேந்தரும் படையினரும் போரில் இறந்து போதலை குறிப்பது இருவரும் தபுநிலை என்னும் துறை. இதற்கான கொழுவை பார்க்கலாம். பொறுபடை களத்தவிய இரு வேந்தரும் இகழவிந்தன்று அப்படிங்கிறாங்க. இருதிறத்து படையும் பொறுப்படை களத்து அவிய அப்படிங்கிறாங்க. அவிதல் என்றால் இறந்து போதல்.
இருதிருத்து படையும் போரிட்டு மடிந்தமையால் தும்பை அரசர் இருவரும் போரிட்டு மடிந்தார். முதல்ல படை வீரர்கள் இறக்குறாங்க, இறுதியாக தும்பை அரசர்கள் இருவருமே இறந்து போறாங்க. இரு அரசரும் போரிட்டு மடிந்த பின்னர் இரு படையினரும் போரிட்டு மடிதல் என இருவகையாக இதை கொள்ளலாம். முதல்ல வீரர்கள் இருந்து அப்புறம் மன்னர்கள் இருந்தாங்களா, இல்ல மன்னர்கள் இருந்ததுக்கு அப்புறம் வீரர்கள் இருந்தாங்களா? ஆனால் செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இருவரும் இறந்து போதல் அப்படிங்கறதான் இங்க சொல்றாங்க. இத்துறைக்குரிய வெண்பா இரண்டாம் கருத்தையே கூறுகிறது அப்படிங்கிறாங்க. இரண்டாவது கருத்து அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இரண்டு அரசரும் போரிட்டு மடிந்த பின்னர் இரு படையினரும் போரிட்டு இறந்தார்கள் அப்படிங்கிறது. அப்ப முதல்ல இறந்து போறது அரசர்கள் தான். போர்க்களத்துல படை வீரர்களுக்கு முன்பாக தனது நாட்டிற்காக உயிரை கொடுத்தவர்கள் அரசர்கள் அப்படிங்கறதா இது குறிப்பிடுறாங்க. போர் செய்த இருதரத்து படைகளும் களத்திலே கெட்டழிய போரிட்ட வேந்தர்கள் இருவரும் தாமும் களத்திலே போரிட்டு விழுந்து தம் மாறுபாடு அவிந்தது இருவரும் தபுநிலை ஆகும். மன்னர் இருவரும் பட்டணராகவே இருவரும் தபுநிலை ஆயிற்று. இதனை அறிந்தார் இறங்குவர் என்பது குறிப்பு. இதற்கான வெண்பா பார்க்கலாம். காய்ந்து கடுங்களிர் கண்கணல கை கூடி வேந்தர் இருவரும் மின்படர ஏந்து பொறுபடை மின்ன புறங்கடா பொங்கி இருபடையும் நீங்கா இகழ். வெண்பாவும் முதல்ல வேந்தர் இருவரும் மின்படர அப்படிங்கறதான் சொல்லுது. அரசர்கள் இரண்டு பேரும் இறந்து போறாங்க. அதற்கு பின்னால் பொறுபடை மின்ன புறங்கொடா பொங்கி, இந்த இரண்டு தரப்பு வீரர்களும் புறங்கொண்டு ஓடாமல் இறுதி வரை போர்க்களத்தில் நின்று இருபடையும் இறந்து போன செய்தியை சொல்றாங்க. இதை இருவரும் தபுநிலை என்னும் துறை. இதற்கான விளக்கம் பாருங்க. பகைத்து போறத மன்னர்கள் இருவரும் கடிய போர் களிர்கள் கண்ணலை கண்ணள கை கலந்து விண்ணினை சேர்ந்தாராக தாம் ஏந்திய போரிடும் படைக்கலங்கள் மென்னுமாறு அவரது இருதிரத்து படைகளும் புறங்கொடுத்து போகாவாறு வெகுண்டு தம் மாறுபாடு நீங்காமாய் பொருது தாமும் களத்தே பட்டன. இந்த இறுதி வரை போர்க்களத்துல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இறந்து போறாங்க. ஓ, அரசும் படையும் இருதிரத்தும் பட்டதனை கண்டு பிறர் இறங்கியது இது அப்படிங்கிறாங்க. இருவர் தலைவர் தகுதி பக்கமும் அப்படின்னு சொல்லி புறத்தினை, நம்ம தொல்காப்பிய புறத்தினையும் இதை பற்றி பேசுது. என்ற தொல்காப்பியர் விதியையும் இருவர் வேந்தர் தானே தலைவரும் தத்தம் வேந்தர்காகி தார் தாங்குதலே என்றி அத்தலைவர் இருவரும் தம்மீர் பொருது வேழ்தல் இதுவென நச்சினியார் நச்சினார்கினியர் உரைக்கும் விளக்கத்தையும் ஒப்பிட்டு கருதுக. தொல்காப்பியத்துக்கு நச்சினார்கினியர் உரையிலையும் இதை குறிப்பிடுறேன். அப்போ தொல்காப்பியரும் இந்த தகுதி பக்கம் இருவரும் தகுதி பக்கம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. புறப்பொருள் வெண்பாமலை ஆசிரியர் ஐயனார் இதனாரும் சொல்றாரு, இருவரும் தபுநிலை என்பது இரண்டு பேர் வேந்தர்களும் அவர்களது படைகளும் போர்க்களத்தில் இறந்து வீழ்தலை பற்றி பேசுதல் தான் இந்த இருவரும் தபுநிலை என்னும் துறையாகும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. தொடர்ந்து நம்ம இந்த சமலாசிரியர் சேனலை பாருங்க. உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே. நன்றி, வணக்கம்.